Okay, வணக்கம் வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங் மதுரை மாவட்டம் மேலூர் விவசாய கருவிகள் செய்கிறோம் அதில் வந்து விதை போடுற கருவியும் செய்கிறோம் இது வந்து நான்கு வரிசை விதை போடும் கருவி இப்போ அப்படியே இதை காமிச்சு வைப்போம் ஃபுல்லாக காமிச்சு வைப்போம் ஃபஸ்ட்டு பாருங்க அப்படியே காமிச்சுட்டு இது வந்து நான்கு வரிசை விதை போடும் கருவி இதில் வந்து குழு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கு குறைஞ்சபட்சம் வந்து 5.5 இன்ச் சுருக்கலாம் அதிகபட்சம் 11 இன்ச் விரிக்கலாம் அதாவது 1 அடிக்கு 1 இன்ச் கம்மியாக விதை விழும் அதிகபட்சம் 1 அடி வராது 1 அடிக்கு 1 இன்ச் மட்டும் குறையும் அது கணக்குக்கு நீங்கள் 1 அடி கூட கணக்கு பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான்கு வரிசை விதை போடும் கருவி குழு வந்து நகர்த்திக்கலாம் அப்படியே இதெல்லாம் காமிச்சுட்டோப்பா அப்படியே அவங்க வேலை சொல்கிறோம் இப்போ விதை போட்டு காட்டுறோம் அப்படியே காமிச்சுட்டே போகிறோம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன ரிமார்க் சொல்லியிருக்காங்க மீண்டும் அந்த சின்ன சின்ன ரிமார்க்கும் கொஞ்சம் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கோம் ஒரு வரிசை விதை போடும் கருவிக்கு வந்து வெயிட்டு கம்மியாக கட்டாங்க அதனால் ஒரு சின்னதாக வீல் மாட்டி அமிச்சோம் அது ஒரு சிலருக்கு செட் ஆகும்னு சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு செட் ஆகலன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போது பெரிய விலையை மாட்டியிருக்கோம் ஒரு விதை போடும் கருவிக்கு பெரிய விலையை மாட்டியிருக்கோம் 20 இன்ச் வீல் மாட்டியிருக்கோம் அதை விதை போட்டு காட்டுறோம் எல்லாமே ஃபார்முலா ஒன்று தான் காட்டுப்போம் எங்கள் பாப்பா இது வந்து நான்கு வரிசை விதை போடும் கருவி ரெண்டு டிஸ்க் இருக்குது நாலு விதமான ஸ்பூன் இருக்குது இது வந்து ஸ்பூன் வந்து மூணு விதமான ஸ்பூன் தருவோம் இது வந்து மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் நிலக்கடலை அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த ஸ்பூன் யூஸ் ஆகும் இன்னொன்று சின்னதாக தருவோம் அதுக்கும் சின்னதாக தருவோம் இப்போ ஒன்று விதையை போட்டு காட்டுறேன்னு பாருங்கள் இது நான்கு வரிசை விதை போடும் கருவி இதோட விலை வந்து 17,000 ரூபா அதாவது ஒரு ஆள் முன்னாடி இழுத்துட்டு போனோம் இதை காட்டுறோம் இதில் வந்து கயிறை கட்டி கையோ கம்பியை கட்டி இது இதில் இழுத்துட்டு போனோம் நம்ம ஒரு ஆள் இழுத்துட்டு போனோம் ஒரு ஆள் பிடிச்சிட்டு போனோம் இது வந்து ஒரு ஆள் இழுத்துட்டு போனோம் இதை பின்னாடி காட்டுறோம் இது வந்து மண்ணை மூடிட்டு வரும் 3 இன்ச் ஆழத்தில் விதை வந்து இதில் விழும் இந்த குழு வந்து இப்படி நகர்த்திக்கலாம் இந்த பக்கம் நகர்த்திக்கலாம் சேக்கிங் ஆகும் நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சு லாக் பண்ணிக்கலாம் அதிக குறைஞ்சபட்சம் 5 இன்ச் சுருக்கலாம் அதிகபட்சம் 11 இன்ச் விரிக்கலாம் 11 இன்ச் அகலத்தில் 1 அடிக்கு 1 இன்ச் அகலம் கம்மி 11 இன்ச் வரைக்கும் விரிக்கலாம் இது வந்து இரண்டு வரிசை விதை போடும் கருவி இந்த இரண்டு வரிசை விதை போடும் கருவி இதுக்கும் ஹூக்கு வச்சிருக்கோம் இதுவும் ஒரு ஆள் முன்னாடி கட்டி இழுத்துட்டு போகலாம் தேவைப்பட்டா இந்த பக்கம் வந்து எப்படி வந்து கேமரா திரும்ப கூடாது அப்புறம் டேரக்ஷன் மாறி இதுலேயும் ஹூக்கு வச்சிருக்கோம் தேவைப்பட்டால் நீங்கள் கயிறு கட்டி இழுத்துக்கலாம் இது வந்து சும்மா கையில் சுற்றி உங்களுக்கு டைமிங் காட்டுறோம் ஒரு வரிசை விதை போடும் கருவி இதோட விலை வந்து 7,000 ரூபா இரண்டு வரிசை விதை போடும் கருவி வந்து 12,000 ரூபா நான்கு வரிசை விதை போடும் கருவி வந்து 17,000 ரூபா இதில் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் வேற ஸ்பூன் எடுத்து கீழே போடுது பாருங்கள் இங்கே பார்த்துட்டு வாங்க இந்த இது க்ளோஸாக காட்டுவோம்
இந்த க்ளோசர் வேற தெரியுதா? தெரியும். இது வந்து வேதையை எடுத்து உள்ள போட்டுரும். இதுக்கு சின்ன ஸ்பூன் இருக்கு, அது தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். ரெண்டு விதை எடுக்காம ஒரு விதை எடுக்கும். ஸ்பூன் எடுக்கிறத காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டும் பாருங்க, பூமியில ஓட்டி காட்டும். பின்னாடி இழுத்தா விதை விழாது, முன்னாடி இழுத்தா விதை விழும். இதை வந்து தூக்கிடுறோம், விதை வெளியே தெரியுதுக்காக. வண்டி ஓட்டும் போது இதை வந்து மேலே தூக்கிக்கணும். இப்போ நாங்கள் அங்கே கணக்கு எடுப்போம். நாங்கள் இதை வந்து கொஞ்சம் உழுது வச்சுருக்கோம். இது வந்து வெறும் கட்டாந்தரையில் உழுது வச்சுருக்கோம். உழுது இடத்துல போட்டு காட்டுறோம். இப்போ வந்து பார்க்குறதுக்கு காட்டுவோம், தரையை காட்டுவோம். லாங்கா காட்டு பார்க்காதுக்கு உழாத மாதிரி தெரியும், ஆனால் உழுது வச்சுருக்கோம். ஆ, இப்போ காட்டுப்போம். இப்போ விதையை போட்டு காட்டும் பாருங்க. அந்த விதை விழுந்து காட்டும். எத்தனை ஓடி இருக்கு? எட்டு. இது வந்து எல்லாமே மெக்கானிக்கல் சிஸ்டம். அதெல்லாம் தெரியும், மிஷின்லாம் தெரியுதா? இது எல்லாமே வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம், அதாவது வந்து ஆர்டினரியாக பண்ணுறது. இதில் எந்த குறைகள் இருந்தாலும் நீங்களே நிவர்த்தி பண்ணிக்கலாம். எல்லாமே ஓப்பனாக தான் தெரியுது. அந்த காலத்தில் ஏர் ஓட்டுவாங்க, ஏர் ஓட்டி விதை போடுவாங்க. அந்த மாதிரி இதை இதுவே ஏர் ஓட்டும், இதுவே விதை எடுத்து போடுவோம், இதுவே மண்ணை மூடிட்டு வந்துடும். அதாவது ஈரை இருந்து, பக்குவமான ஈரை இருந்து, விதை முளைக்கிற பக்குவமான ஈரை இருந்து நீங்கள் இந்த விதையை போட்டிங்கன்னா
முதக்கலை வெட்டுற வரையும் தண்ணி பாய்க்க வேண்டியதே இல்லை, அதுவாக முளைச்சி ஈஸியாக வந்துடும். விதையை போட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா நாத்தங்கால் மாதிரி விதை முன்னாடி வருதோ இல்லையோ, வெள்ளாமல் முன்னாடி வருதோ இல்லையோ, களை வந்து முன்னாடி வந்துடும். அப்போ வந்து வெள்ளாமல் வந்து வளராது, அப்படி வெள்ளாமல் குன்னிடும். அதனால் பக்குவமான ஈரத்தில் விதையை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி பாய வைக்க வேண்டியதில்லை, ஒரு மானா வரைக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ நாங்கள் கொடுக்குற மிஷினு நாங்கள் இவ்வளோ ரொம்ப பார்த்துட்டோம், 80% அச்சுவிட்டாகணும், 100% அச்சுவிட்டா விடாது. அது சம்மந்தப்பட்ட தான் மிஷினு இங்கே வாங்கணும், அதுலாம் வாங்கக்கூடாது. என்ன காரணம்னா 100% துல்லியமாக விடாது, 80% துல்லியமாக விடும், 20% ஜோடி ஜோடியாக விடும். ஒரு நேரத்தில் ஒரு நேரத்தை கொஞ்சம் தள்ளி விடும். அதனால் 80% விதை கரெக்டாக விடும். ஆள் பற்றாக்குறையாக பேலன்ஸ் பண்ணலாம் விதை போடுறத இந்த மிஷினை வச்சு. 100% எதிர்பார்க்க முடியாது. மனுஷனே நம்ம கையிலே போட்டாலும் 100% துல்லியமாக போட மாட்டோம். அந்த மாதிரி தான் மிஷினும் எல்லாமே மெக்கானிக்கல் சிஸ்டம். நீங்கள் என்ன வேணாலும் அதை நீங்கள் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தவறுந்தால் நீங்கள் அதை திருத்திக்கலாம். செயல் கழுதுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேர் வச்சிங்கன்னா சரியாக போயிடும், டைட் வச்சா சரியாக போயிடும், லூஸ் வச்சா சரியாக போயிடும், எது வச்சா சரியாக இருக்கோ அதான் பண்ணிக்கலாம். ஒரு விதை போடும் கறி வந்து 7000 ரூபா, 3 விதமான ஸ்பூன் தருவோம். வேர்க்கடையிலேருந்து சிறுசாக இருக்கிற தானியம் எல்லா தானியமும் விதைப்படலாம். அதாவது வேர்க்கடலை, உளுந்து, துவரை, காராமணி, பச்சைப்பயிறு, அவை எள்ளு கூட போடலாம், கேப்பை கூட போடலாம், அதாவது கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, அது கூட போடலாம், எல்லாமே போடலாம். 2 விதமான பல்சக்கரம் தருவோம், பெரிய பல்சக்கரம், சின்ன பல்சக்கரன்னு, அதாவது 22 பல் தருவோம். அப்புறமா 28 பல் தருவோம். அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் விட்டு ஒரு ஸ்பூன் கட்டிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விடும். அதாவது 22 பல் மாட்டியிருந்தாக்கா 6 இன்ச் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு விடும், 12 ஸ்பூன் மாட்டியிருக்கோம். அதில் 1 விட்டு 1 ஸ்பூன் காட்டிட்டிங்கன்னா அதாவது 1 அடிக்கு ஒன்று விழும். 28 பல் மாட்டியிருந்ததுன்னா 3/4 அடிக்கு ஒன்று விழும். அதை விட்டால் ஒன்று காட்டிட்டிங்கன்னா 12 ஸ்பூனுக்கு பதிலாக 2 ஸ்பூனு, இது 6 ஸ்பூன் மட்டும் மாட்டியிருந்தாக்கா 1.5 அடிக்கு ஒன்று விழும். இல்லை அதை விட கூட வேணும்னா 2 ஸ்பூனை காட்டிட்டு மொத்தத்துக்கே 3 ஸ்பூன் வச்சு ஓட்டிங்கன்னா அது என்ன ஃபார்முலாவுக்கு வருதோ நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு அதன்படி நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 விதமான டிஸ்டன்ஸில் நீங்கள் இதில் விதை போடலாம். அதுக்கு மேலே ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் உள்ளூர் சைக்கிள் ஷாப்லேயே அந்த சைக்கிள் பல்சக்கரத்தை வாங்கி நீங்கள் மாட்டிக்கலாம். அதுக்குண்டான ஃபார்முலா பேப்பர் கொடுத்துருவோம், அதை மாட்டிக்கலாம். ரைட்டு, 80% தான் வந்து துல்லியமாகலும், 20% ஒன்று ஒன்றா ஜோடியாக விழும், விழாமே வரும். ஒரு சில இடத்துல 80% தான் விழும். அப்படி பார்ப்போம், அப்படி காட்டும் ஒன்று ஒரு முறை. இது வந்து 2 வரிசை விதை போடும் கருவி. இதில் வந்து நம்ம ஸ்பூனை கட்டி மாட்டிக்கணும். டிஸ்டன்ஸ் கூட குறைச்ச வேணா இந்த ஸ்பூனை கட்டிக்கலாம். இப்படி கழட்டினா வந்துடும். 3 விதமான ஸ்பூன் தருவோம். இதை நீங்கள் கழட்டிட்டு மாற்றிக்கலாம். சின்ன விதை போடணும்னா கட்டிட்டு மாற்றிக்கலாம். இவ்வளோ விலை 12000 ரூபா. அதை கட்டுப்போம். இது 4 விதை போடும் கருவி. 4 வரிசை விதை போடும் கருவி. இதெல்லாம் கட்டி இழுத்து தான் போகணும். ஒரு ஆள் தள்ளிட்டு வரணும். இவ்வளோ விலை வந்து 17000 ரூபா. நாங்கள் பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை விதை விழுந்ததை காட்டுறோம் பாருங்க. விதை எடுக்கிட்ட கட்டு இந்த விதையில் மீண்டும் ஒரு முறை விதை எடுக்கிட்ட காட்டுறோம் பாருங்க. அதாவது கையில் ஸ்பூனை க்ளோஸாக காட்டுவோம். 80% தான் பக்காவாக விழும், 20% ஜோடியாகலாம். அதெல்லாம் நீங்கள் சம்மந்தப்பட்டு தான் வாங்கணும், சரிங்களா? இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், லிங்க் அனுப்பி வைக்கிறோம், அதை யூடியூப்பில் போட போகிறோம். ரைட், அந்த போகிறது தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். ஆல் இண்டியா நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம். டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் கிடையாது, ஆல் இண்டியா அனுப்பலாம். தேவைப்பட்ட அந்த வீல் வரையும் நாங்கள் நீங்கள் அங்கே லோக்கல்லையே வாங்கிக்கலாம். வீல் இல்லாமல் அனுப்புவோம், வீல் வந்து உங்கள் லோக்கல்லையே நீங்கள் அந்த வீலை வாங்கி மாட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரைட், ஆல் இண்டியா சர்வீஸ் பண்ணலாம், டிரான்ஸ்போர்ட்டில் நோ ப்ராப்ளம். தேவைப்படுறதை கூப்பிடலாம். இது மதுரை மாவட்டம் மேலூர், தமிழ்நாடு, இந்தியன் தமிழ்நாடு, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள், மதுரை. தேவைப்படுற பார்மெண்ட் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.